ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, டார்க் சர்க்கிள் எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். இது வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரீசன் இருக்குது, அதெல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம அதுக்கான ரெமெடி மட்டும் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நிறைய பொருள்லாம் தேவையில்லை, ஒரே ஒரு பொருள் தான் தேவை. என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய், இதை நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் 10 ரூபீஸ் தான். இது ரொம்ப ரொம்ப சீப்பாகவே நமக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். நமக்கு இது ஒரே ஒரு கொட்டை இருந்தால் போதும் நம்மளோட டாக் சர்க்கிள் ரிமூவ் பண்ணுறதுக்கு. அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு கல்லை வச்சு நம்ம உரசிட்டே இருந்தோம்னா அதுலேருந்து ஒரு மாவு மாதிரி வரும். அதுதான் வந்து நம்ம ஐயில் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. நீங்கள் டெய்லியுமே ப்ரிப்பேர் பண்ணி இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அதாவது அரைச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இதை தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது உங்ககிட்ட இந்த மாதிரி கல் இல்லைன்னா கூட, நம்ம வீட்டிலலாம் பருப்பு கடிகிற சட்டி இருக்கும்ல, அது பின்னாடி உரசுனிங்கன்னா கூட உங்களுக்கு அந்த மாதிரி மாவு கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம டே 1, அதாவது நான் 7 டேஸுமே யூஸ் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன் எப்படி ரிமூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு. எனக்கு பார்த்திங்கன்னா ரொம்பலாம் டார்க் சர்க்கிள் கிடையாது, கொஞ்சம் தான் லைட்டாக தான் இருக்குது. சரி, ஃபஸ்ட் டே நம்ம ட்ரை பண்ணலாம். நான் வந்து ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி நான் ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணுறேன் சொல்லிவிட்டு. இதை நீங்கள் எப்போ வேணால் யூஸ் பண்ணலாம், ஆனால் இதை நீங்கள் போட்டு ஒரு 20 மினிட்ஸ் கழித்து வந்து வாஷ் பண்ணிடணும். ஓவர் நைட்லாம் வந்து இதை யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது உங்கள் கண்ணை சுற்றி நீங்கள் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது வரைக்கும் டார்க் சர்க்கிள் இருக்குதுன்னு சொல்லிட்டு கண்ணுக்குள்ளே போயிடாத அளவுக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம 20 மினிட்ஸ் கழித்து எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். அதாவது 20 மினிட்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு சதை இழுத்து பிடிக்கிற மாதிரி இந்த மாதிரி காஞ்சி போயிருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து ட்ரை பண்ண போகிறோம். அதாவது இந்த பவுடரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் யூஸ் பண்ணணும், 2-3 வாட்டி தான் ட்ரை பண்ணக்கூடாது. நானுமே பார்த்திங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இது ட்ரை பண்ணுறேன், அதாவது ஒர்க் ஆகுதா அப்படின்லன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டே 7 இருக்கோம். இன்னையோட வந்து நம்மளோட சேலஞ்ச் முடியுது. இதுக்கப்புறம் வந்து ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா 7 நாள்லேயே வந்து கொஞ்சம் ஒரு நல்ல டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிருக்கு. அதாவது எனக்கு வந்து டார்க் சர்க்கிள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால கொஞ்சம் சீக்கிரமாகவே 7 நாளில் ரெடியூஸ் ஆகிருக்கு. இதுவே உங்களுக்கு நிறைய ரொம்ப டார்க்காக இருந்து தான் நீங்கள் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் அந்த மாதிரி தொடர்ந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.